الله الرحمن الرحيم ادخلوا الجنة انتم وازواجكم تحبرون وقال النبي صلى الله عليه وسلم ابغض الحلال الى الله الطلاق صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم وكرم عليه அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாமல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினு மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாயு தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷோஹதாக்கள், குறிப்பாக கோபி சத்தி அந்தியூர் வட்டார ஜமாத் உலமா சபையும் ஜாமியுல் கபீர் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் ஷரியத் மாநாட்டில் சங்கமித்திருக்கிற நாம் நம் மக்கள் உலக மூமின்கள் அனைவரும் மீதும் அல்லாஹின் பேரருள் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய விழாவின் தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கிற மூத்த உலமா பெருமக்களே, தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் அவர்களே, ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, இன்றைய சூழலில் பெருகி வருகிற விவாகரத்திற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களின் பொறுப்பின்மையே, நவீன கருவிகளின் ஆதிக்கமே, மார்க்க விளக்கமின்மையே, கணவன் மனைவி புரிந்துணர்வு இன்மையே என்ற ஒரு தலைப்பில் மிகச்சிறப்பாக இங்கு கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் ஒரு 15,000 அதைவிட அதிகமான பள்ளிவாசல்களில் ஒரு ஜமாத் நிர்வாகம் சந்திக்கிற வழக்குகளில் முதன்மையானதாக இருப்பது தலாக். சமீபத்தில் மாநிலம் தொடங்கி மாவட்டம், மாநகரம், வட்டங்களில் உலமாக்களுடைய சபை திருமண கவுன்சிலிங் சென்டர் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இதற்கு நிறைய காரணங்கள் சமூகத்தில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையாக சொல்லப்போனால், 20 வயதிற்குள் இரண்டாம் கணவனை தேர்வு செய்கிற பெண்களும், ஒரு 25 வயதிலேயே இரண்டாவது மனைவியை தேர்வு செய்கிற ஆண்களும் பெருகி கொண்டிருக்கிற இந்த சூழல் சமூகத்தின் அடித்தளத்திலிருந்து பார்த்தால், குர்ஆன் ஒரு வசனத்தை சொல்லுகிறது, உதுகுலுல் ஜன்னத்த அந்தும் வஸ்வாஜுக்கும் தொஹபரூன். ஏற்படுத்துகிற மன வாழ்க்கையினுடைய முடிவு சொர்க்கம் வரைக்கும் போய் சேர வேண்டும். இது 18-20 வயசுலே முடிஞ்சு போயிருது. இந்த குர்பானியை பத்தி சொல்லும் பொழுது, குர்பானியினுடைய ஆடு மாடு எப்படி இருக்கணும் அந்த வயசெல்லாம் சொல்லுவாங்க. நான் கோயம்புத்தூர்ல சொன்னேன், 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டில் குர்பானி கொடுக்கணும், அது சிராத் முஸ்தகீம் பாலத்தை தாண்டணும்னு. ஃபைனாக அல சிராத்தி மத்தாயாக்கும், நீங்கள் கொடுக்குற மாடு ஆற்று பாலத்தவே தாண்டாதுன்னு. சிராத் முஸ்தகீம் பாலத்தை எங்கே தாண்டுது? சொர்க்கம் வரைக்கும் தொடர வேண்டிய திருமண பந்தம் தொடக்க காலத்திலேயே அது முறிந்து போகிறது. நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் அனுமதித்தவைகளில் அல்லாஹ்விற்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது அத்தலாக் என்ற வார்த்தை என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இங்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்புகளை நடுவர் அவர்களே ஒரே வார்த்தையில் சொல்லலாம், அனைத்தும் சரிகாணக்கூடிய வெளிக்காரணங்கள். பெற்றோர்களோ, நவீன கருவிகளோ, அல்லது மார்க்க கல்வியினுடைய போதனையோ,
சரிகண்டு விடலாம் என்று சொல்லக்கூடிய புறக்காரணங்கள். ஆனால் இந்த மன ஒற்றுமை புரிந்துணர்வு இருக்கிறதே குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், லவ் அன்ஃபக்தும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாகின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும், பூமியில் இருக்கிற பொருளாதாரத்தை அத்தனையும் கொண்டு வந்தாலும் இரண்டு மனங்களை இணைக்க முடியாது, அதை நான் தான் இணைக்க வேண்டும். அதனால தான் உலமாக்கள் மணமக்களை உட்கார வச்சுக்கிட்டு அல்லாஹும் அல்லி பைனஹுமா, அவங்களுக்குள்ள புரிந்துணர்வை கொடு, இணக்கத்தை கொடு. இந்த புரிந்துணர்வு இருந்து விட்டால் மூணு தலைப்பும் காணா போயிடும். நடுவரவர்களே, நான் உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா வருஷத்தில் 300 நாள் வெளியூரில் தான் இருக்கார். அந்த 60 நாள் 65 நாள் போகிறப்பெல்லாம் அந்த அம்மா சந்தோஷமாக தான் வரவே இருக்கிறாங்க. சமுதாயத்தை திருத்தப் போகிறார். புரிந்துணர்வு கணவனே இல்லாவிட்டாலும் அந்த குடும்பம் பரக்கத்தாய் விருத்தியாய் நடக்கிறது என்று சொன்னால், ஒருத்தர் நொண்டி நொண்டி போனா இல்லை, இந்த மாதிரி பல கேசட்டு போனப்பவும் என் கணவனை பற்றி எப்படியெல்லாம் புகழ்கிறாங்க. மார்க்கத்திற்காக ஒரு ஒரு பொண்ணு நிஸ்வானில் வந்து ஓதி முடித்து ஒரு மதரசாவனுடைய பணிகளுக்கு ஆசிரியராக வர்றார். அந்த கணவர் ஒரு ஆளின். இப்போ வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை வருது. கல்யாணம் முடித்து கொஞ்ச நாள்லேயே அது நிஸ்வானுக்கு மதரசாவுக்கு உஸ்தாபியாக போகுது, மாமனாரை பார்க்கணும், மாமியாவை பார்க்கணும். இப்போ அந்த கணவன் சொல்கிறான், எனக்கு வாய்ச்ச மனைவி நல்ல மனைவி, அல்லாவுக்காக அவரை நான் அர்ப்பணிக்கிறேன். புரிந்து கொண்ட பிறகு அந்த வாழ்க்கையில் எதுவும் அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்காது. நொண்டி நொண்டி போகிறான். ஒரு ஆள் கேட்டார், என்னப்பா பிரச்சனை? கால் வலிக்குது, நடக்க முடியல, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்க, மனைவியை கூட்டிகிட்டு போகலாம்ல, தலைவலியும் கூட்டிகிட்டு போகிறக்க எனக்கு விருப்பம் இல்லை, கால் வலியோடு போகட்டும். புரிந்துணர்வு என்பது வந்துவிட்டால் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும். பாருங்க, அதில் துமரதி எல்லாம் உங்களுக்கு தெரிந்த வரலாறு தான். வீட்டில் இருக்கிறாங்க, உலக நாடுகள் கண்டு பயந்த மகத்தான ஜனாதிபதி. ஒரு கிராமவாசி மனைவியை பற்றி புகார் சொல்லலான்னு வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வெளியில் பார்க்குறாரு, ஒரே சத்தம். யார் வீட்டில்? யார் வீட்டிலங்க? ஜனாதிபதி வீட்டில். இந்த ஆராபி இப்படியே சொல்கிறாரு, பாவம் உமர், ஏன் பஞ்சாயத்தை சொல்ல வந்தால் அவர் பஞ்சாயத்தை பெரும் பஞ்சாயத்தாக இருக்குது, அதனால் இவர்கிட்ட சொன்னால் வந்து நமக்கு தீர்வு கிடைக்காதுன்னு திரும்பி போகிறார். உமர் நாயகம் பார்த்து விட்டு கூப்பிடுகிறார்கள், யாகதா தாள், இங்கே வா. என்னப்பா எங்கே வந்துட்டு திரும்பி போகிற? அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப பாவம், என் மனைவி சரியில்லை, உங்களிடம் சொல்லலாம் என்று வந்தால் என்னை விட பயங்கரமாக டோஸ் வாங்கிட்டு இருக்கிறீங்க. நாட்டை ஆளுகிற ஜனாதிபதியுடைய நிலையே இப்படின்னா நான் யார்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணுறது? உமரநாயகம் சொன்னாங்க, உட்காருப்பா உட்காரு. தமிழில் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி, நீ பார்த்தது உண்மைதான், என் மனைவி தான் என்னை திட்டிகிட்டு இருந்துச்சு, ஆனால் விஷயத்தை நான் சொல்கிறேன், ஃபகத் இஹ்தமல் துஹா, என் மனைவி திட்டுறதை நான் பொருந்தி கொள்கிறேன். சொல்லிவிட்டு ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்கிறார், ஏன் நான் பொருந்தி கொள்ளக்கூடாது? என் மனைவி திட்டுவதை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? எனக்காக சமைக்கிறாள், எனக்காக துவைக்கிறாள், எனக்காக குழந்தைகள் பெற்றுத்தருகிறாள், என் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகிறாள், என் செல்வத்தை காப்பாற்றுகிறார், என் மானமரியாதையை காப்பாற்றுகிறார், இவ்வளவும் செய்கிற என் மனைவி ஒரு நாள் திட்டினால் அதை ஏன் நான் சகித்து கொள்ளக்கூடாது? அந்த அராபி இதுக்கு மேலே பாடம் தேவையில்லை, திரும்பி போய்விட்டார். இன்னைக்கு ஓவராக படிக்க வச்சாச்சு, அதனால் புள்ள கொஞ்சம் ஆச்சுன்னு சொன்னால், இங்கே பாரு நானும் படிச்சிருக்கிறேன், நானும் வேலைக்கு போவேன், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். பரஸ்பரம் புரிந்துணர்வு இல்லாததினால், அதாவது அல்லாஹ் காப்பாற்றணும், உலமாக்களுக்கு தெரியும் நிறைய ஜமாத்து நிர்வாகங்களே தலாக்கு ஹுலாவுக்கு வித்தியாசம் தெரியாமல் என்ன பள்ளிவாசலில் சொல்கிறாங்கன்னா, ஹஜரத் பையன் தலாக்கு விட்டுட்டா புள்ள ஹுலா விட்டுருச்சு, இந்த ரெண்டையும் கொண்டு போய் இப்போ கட்டிகிட்டு இருக்கிற அகதிகள் முகாமில் தான் விடணும். அதாவது ஹுலா விட்டு, ஹுலாவனுடைய சட்டம் என்ன என்று தெரியாது. தலாக்கை விட ஹுலா கேட்பது மிகைத்து வருகிறது என்று சொன்னால் புரிந்து கொள்கிற சூழல் அவர்களுக்கு கிடையாது. வரலாற்றில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாஷிருஹுன்ன பில் மாரூஃப், நல்ல விதமாக மனைவியோடு வாடுங்கள். இதுக்கு முன்னுதாரணம் யார் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஏன்னா இன்னைக்கு 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பெற்றோர் சரியில்லைங்கிறது ஒரு காரணமே அல்ல. ஏன்னா ஆலிம்சா வீட்டு புள்ள வாழாமல் வந்துடும். இப்போ என்ன சொல்லுவீங்க, குடிகார வீட்டு புள்ள நல்லா வாழும். குரான் ஓதலை மதரசாவுக்கு போகல, அட கல்யாணம் முடிச்ச பின்னாடி ஓதி கொடுக்கலாம். செல்போன் தான் பிரச்சனை, அதை புடுங்கி வச்சிடலாம். ஆனா புரிந்துணர்வு இல்லாத பட்சத்தில் வாழ்க்கையினுடைய அடித்தளமே ஆட்டம் கண்டுவிடும். அந்த புரிந்துணர்வு எங்க வரணும் பாருங்க. பெருமானாரோடு வாழ்ந்த பெண்கள் சாதாரண பெண்கள் கிடையாது. 6 வயதில் தொடங்கி 58 வயது வரைக்கும் உள்ள பெண்கள் பெருமானாரை விட மூத்த வயது உடையவர்கள் கத்தீஜா அம்மா. இங்க ஒரு இளைஞர்கள் யோசிக்கணும், உனக்கு 25, அந்த அம்மாவுக்கு 40, நீ வாழ்வாயா? கிளவியை கூப்பிட்டு எப்படி வண்டியில் போறதுன்னு நினைப்பான். சரியா, ஈகோ வந்துடும், தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஆனால் பெருமானாருக்கு வாழ்க்கைப்பட்ட கதீஜா நாயகம் 15 வயது மூத்தவர்கள் என்றாலும் மனம் ஒத்து போவதில் இருவரும் போட்டியாளர்களாக இருந்தார்கள். அல்லாஹு அக்பர், பெரிய கோடீஸ்வர அம்மா. கடைசி காலகட்டத்தில் படுக்கையில் கிடக்கிற பொழுது பெருமானார் வருகிறார்கள். ஃபாத்திமாவை கூப்பிட்டு சொன்னாங்க, எந்திரிச்சு உட்கார வைமா, அத்தா வர்றாங்கன்னு. ஏமா, முடியாத காலத்தில் இப்படி கஷ்டப்படணுமா? இல்லை, இதுவரைக்கும் அத்தா வந்தால் எழுந்து நின்று வரவேற்பேன், என்னால் முடியவில்லை, எழுந்து உட்கார்ந்தாவது வரவேற்க வேண்டும். இந்த கணவனை மதிக்கிற புரிந்துணர்வினால் பெருமானார் சொன்னார்கள், உலக பெண்களில் சிறந்தவர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நடுவர் அவர்களே, நம்ம எவ்வளவோ சொல்றோம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதான். நீங்கள் நீங்கள் இப்போ நடுவரவர்களுக்கு அனுபவம் இருக்கும், நிறைய கல்யாணங்களை பார்த்து முடிச்சு வச்சுருப்பீங்க, நிறைய பஞ்சாயத்து பண்ணியிருப்பீங்க. நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தலாக்குன்னு வந்துட்டாங்க. இப்போ எங்கே உங்கள் செல்ஃபோனை கூட நான் பார்த்துட்ருப்பீங்க. சரி, அத்தா அம்மா வர சொல்லு நான் கேட்பீங்க. ஒரே வார்த்தை தான், எல்லாம் வெளியே இருங்க, பொண்ணு மாப்பிள்ளை உட்காருங்க, என்னம்மா பிரச்சனை? தீர்வு அவர்களுடைய மனம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. வரலாற்றில் ஏங்க, இன்னைக்கு நான் சொல்கிறேன், மூத்த மருமக டாக்டர், 2வது மருமக ஆட்டோ டிரைவர். அந்த வீடு எப்படி சொர்க்கமாக இருக்குமா சொல்லுங்க? கொலகார குடும்பமாயிரும். அந்த அம்மா சண்டைக்கு வரும், மூத்த பிள்ளை டாக்டர் கொடுத்துட்டு 2வது பிள்ளை இது ஆரம்பிச்சிடும், அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிக்கும். பெருமானாருடைய வீட்டிற்குள் 2 பிள்ளைகளை ஒரு கோடீஸ்வரனுக்கு கட்டி கொடுத்தார்கள், சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ருக்கையாவையும் உம்மு குல்சூமையும். 2 பேரும் வஃபாத்தான பொழுது கபர் அடக்கம் நடக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் அவர்களை கட்டிப்பிடித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லவ் கான இந்தனா சாலிசா லஸவ்வஜனாகா, எனக்கு இன்னொரு புள்ள இருந்தா உஸ்மான் உங்களுக்கு தான் நான் கட்டி கொடுத்துருப்பேன். இது ஒரு வரலாறு. ஆனால் அலியை கட்டி கொடுக்கும் பொழுது ஃபாத்திமா யார் தெரியுமா? என்னுடைய ஈரக்குலை சொர்க்க பெண்களுக்கெல்லாம் தலைவி என்று சொன்ன பெருமானார் ஃபாத்திமாவை எப்படி கட்டி கொடுத்துருக்கணும்? கூலி தொழிலாளி அதர் அலியவர்களுக்கு கட்டி கொடுத்தார்கள். எந்த கூலி தொழிலாளி என்றால், என்ன அலி மகர் வச்சிருக்கீங்களா? என்ன யார் சொல்லா, உங்களுக்கு தெரியாதா எங்கிட்ட என்ன இருக்கு? எங்கிட்ட போய் மகர் கேட்குறீங்க? மகர் கொடுப்பதற்கு கூட வழி இல்லாத கூலி தொழிலாளி. சரி, 2 அக்காமார்களும் கோடீஸ்வரருக்கு வாழ்க்கை பட்டார்கள், என்னை கொண்டு போய் கூலி தொழிலாளிக்கு கட்டி கொடுத்து விட்டார்களே, அப்படி வருத்தப்பட்டு ஃபாத்திமா வாழ்ந்தார்களா என்று கேட்டால், அல்லாஹு அக்பர், வரலாறு சொல்லும். பெருமானார் சொல்லி அனுப்பினாங்க, அலி ஏழை எதுவுமே கேட்டுறாத. இப்படி எத்தனை தந்தைகள் இருப்பார்கள்? தன் கணவனுடைய வாழ்வாதாரத்தை புரிந்து கொண்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடைசி வரைக்கும் ஹஜ்ரத் அலி நாயகத்திடம் எதையுமே கேட்டது கிடையாது. அலி நாயகம் சொல்லுவாங்க, நான் கூலி தொழிலாளி என்பதில் பெருமைப்படுகிறேன், காரணம் நான் யாசகன் அல்ல. இது அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க. பையன் ஃபாரின்ல இருக்காருன்னு கட்டி கொடுத்துட்டாங்க, கல்யாணம் முடிஞ்சவன வேலை போச்சு, இங்க வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறான். அந்த அம்மா ஆரம்பிச்சிருது, ஆட்டோக்காரனை கட்டி கொடுத்துட்டீங்களே, ஆட்டோக்காரனை கட்டி கொடுத்துட்டீங்களே. பெருமானார் சொல்வார்கள், ஐங்காலம் தொழுது, ரமதானின் நோன்பு வைத்து, கணவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு பெண் சிறந்த மனைவியாக வாழும் பட்சத்தில்
சொர்க்கத்தின் வாசல்களில் 8 வாசல்களில் எதன் வழியாகவும் அவர் பிரவேசிக்கட்டும் என்று சொன்னார் என்றால், அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு கணவனுக்கு வழிபட்டு நடப்பதை புரிந்து கொண்டு வாழ்வதை மார்க்கம் அவர்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது. நம்ம வீட்டில் சாதாரணமாக பார்க்கலாம், அப்படியே 30 வருஷம் 40 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க, 3 வருஷத்தில் ஓடி போனவர்களும் இருக்கிறாங்க. பிரச்சனைகளை புரிந்து கொண்டு எதிர்கொள்ளுகிற திறமை இந்த தலைமுறையில் இல்லாமல் ஆகிவிட்டது. வீட்டில் டீ கொண்டு வா, அந்த அம்மா கொண்டு வந்து வச்சுட்டு போயிடும், எடுத்து குடித்தவனா பார்க்குறாரு, தூ இந்த டீ எந்த நாய் குடிக்கணும். அந்த அம்மா உள்ளே இருந்து அழகாக சொல்லுது, 20 வருஷமாக எந்த நாய் குடிச்சிச்சோ அந்த நாய் தான் குடிக்கணும். இது எல்லா வீட்லையும் ரொம்ப சாதாரணமாக பார்க்க முடியும். பாருங்க, நபியினுடைய வீடுங்கிறோம், உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்தவர்கள் பெருமானார். அதான் நான் சொன்னேன், தன்னை விட வயதில் மூத்த ஹதீஜாவோடு வாழும் பொழுதும் ஹதீஜாவினுடைய உணர்வுகளுக்கு மரியாதை தந்து சிறந்த தம்பதிகளாய் வாழ்ந்தார்கள் இல்லையா. 6 வயசுல மனம் முடித்து 9 வயதில் வாழ்க்கையை தொடங்கி 18 வயசுல விதவியான ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, 18 வயசுல விதவை. பெருமானாரை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் எங்கள் கணவர் சிறந்தவர் அப்படின்னு சான்றத்தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. ஏன்னா அந்த சிறுவயது பிள்ளையின் உணர்ச்சி உணர்வுகளுக்கு பெருமானார் மதித்தார்கள். உங்களுக்கு வரலாறு தெரியும், மஸ்ஜிது நபவியில் இப்படி கையை வச்சுக்கிட்டு ஹபஷாக்கள் நீக்ரோக்கள் அம்பு எய்து விளையாடக்கூடிய விளையாட்டை ஆயிஷாவை ரசிக்க சொன்னார். சின்ன வயசு பிள்ளைக்கு விளையாட்டு தானே இருக்கும், அந்த வயதிற்கான மனைவியினுடைய உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் அந்த வயசில் என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அதை கொடுத்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா 18 வயசுல விதவைங்கிறது ஒரு சராசரியான வாழ்க்கையா என்று கேட்டால், நடுவர் அவர்களே, புரிந்து கொள்ளுகிற கணவன் மனைவிக்கு வயது வித்தியாசம் இல்லை, பொருளாதார பிரச்சனை கிடையாது. பெற்றோர்கள் இன்னைக்கு இந்த செல்போனை பத்தி சொல்ல வர்றாங்க, அதுதான் பெரிய பிரச்சனைகள்னாலும். ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு அம்மா அழகா பேசு, இன்னைக்கெல்லாம் ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து விசாரிக்கிறதெல்லாம் தேவையில்லை, பொண்ணு நல்லவனா மாப்பிள்ள நல்லதா கெட்டதானா இவனோட செல்ல 3 நாளைக்கு அவள்கிட்ட கொடுத்துடணும், அவளோட செல்போனை 3 நாள். ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே வராது. புரியலன்னு வச்சுங்களேன், செல்போனை தரமாட்டேன்னு சொன்னால் இவர்களுடைய வாழ்க்கை சந்தேகத்திலே அழியும். இந்த திருமணங்கள் எல்லாம் இப்போ நிக்காவுக்கு பேசுங்கன்னு கூப்பிட்டா நான்லாம் இப்போ பேசுறது இல்லை, ஏன்னா ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுறது. நீங்கள் மணமக்களாகி முதலிரவில் சந்திக்க செல்லும் பொழுது செருப்பையும் செல்போனையும் வெளியே கழட்டி விட்டால் நீங்கள் பல்லாண்டு வாழ்வீர்கள். செல்போனை கொண்டு போனால் 3வது ஒரு ஆளை வச்சுட்டு வாழ்ற மாதிரி தான் அர்த்தம். ஆனால் இதை சொல்லி அவர்களை மாற்றிட முடியும், புரிந்துணர்வு. செல்போனில் பிரச்சனை இருக்கா சொல்லுங்க. வீட்டில் படுத்துட்டு இருந்தா புருஷன் ஏ எந்திரிச்சு ஓங்கி அப்பனா, அந்த அம்மா பயந்து இன்னையா இந்நேரத்தில் அடிக்கிற, ஏண்டி 12 மணிக்கு உனக்கு எவனோ மெசேஜ் பண்ணுறான், பியூட்டிஃபுல்லாம அழகாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான், எவன்டி அவன். இதுதான் இப்போ இளைய தலைமுறைக்குள்ள பிரச்சனை. அந்த அம்மாவுக்கு ஒரு நினப்பு, நம்மளை போய் அழகின்னு எவன் சொன்னான், இந்த ஆள் 12 மணிக்கு அடிக்கிறானே, சரி எவனாக இருக்குன்னு பார்த்துடலான்னு செல்ஃபோனை எடுத்து பார்த்துட்டு கட்டல் மேலே ஏறி நங்குனு இவன் மேலே குதிச்சுது. அவன் வந்துட்டான், என்னடி என்ன பண்ணுறான்னு. ஏயா கூறுகிட்டவனை நைட்டு படுக்கும்போது ஃபோனை சார்ஜில் போட்டு 12 மணிக்கு அது பீச்சுன்னு சவுண்டு வந்து எடுத்து பார்த்தா பேட்ரி ஃபுல்லுன்னு வருது. செல்ஃபோனில் பேட்ரி ஃபுல்லு, பேட்ரி ஃபுல் எது, பியூட்டிஃபுல் எது, இந்த ஆங்கில அறிவு இல்லாத உங்கூட இனிமேல் வாழ மாட்டான். தலாக் தலாக் தலாக், நீங்க தலாக்குக்கான காரணத்தை தேடி பயணிக்கும் பொழுது நம்ம மனைவி தானே, நம்ம கணவர் தானே, அப்படி புரிந்து கொள்கிற வாய்ப்புகளை இந்த தலைமுறைகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, உன் லிபாசுல்லக்கும். ஆமா, உடையை நம்மோடு எப்படி எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்துகிறோமோ வாழ்க்கையும் அப்படித்தான். புரிந்துணர்வு அவர்களுக்குள் வந்துவிட்டால் வறுமை அவர்களுக்கு பெரிய விஷயமாக இருக்காது, அவர்களுக்கு கல்வியின்மை பெரிய விஷயமாக இருக்காது. இந்த பொருட்கள் ஏங்க, சில குடும்பங்களில் வாழ்றக்காக அத்தா அம்மாவை வீட்டுக்கு வராதன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. நாங்கள் நல்லா வாழணும்னா நீங்கள் வரக்கூடாது. ஆமாம், அந்த அளவுக்கு புரிந்துணர்வு வந்து விட்டால், சரி மாப்பிள்ளை நல்லா வாட்டசாட்டமாக இருந்தார்,
ஆக்சிடென்ட் ஆகி ஒத்த கால் போச்சு, இப்போ என்ன? ஆனால் இப்போ பிள்ளைங்களை தலாக் விட்டுறது, நொண்டி கூட வாழ முடியாதுன்னு. வாழ்க்கை எவ்வளவு அழகானது, ருசிகரமானது. ஒரு கலைஞர் ஒரு ஒரு கதை சொல்வார். ஒரு லூசு புருஷ ஒருத்தர் இருந்தானம்மா, அவனை ஊரே லூசுன்னு சொல்லிச்சு. பொண்டாட்டி சொல்லிச்சு, நீ மாதிரி ஒரு மாடு இருக்குது, அதை விற்றுட்டு வந்தீங்கன்னா ஒரு பொட்டிக்கடை வச்சு பொழைச்சிக்கலான்னு. சரி, மாட்டை ஓட்டிகிட்டு போகும்போது அது அடங்கவே மாட்டேங்குது. வழியில் ஒருத்தன் சொன்னால், அடங்காத மாடை ஏண்டா பிடிச்சிட்டு போகிற, பார் அடங்கின ஆடு வச்சுக்க நான் மாடை கூட்டிகிட்டு போகிறேன். மாட்டை கொடுத்துட்டு ஆட்டை வாங்கிட்டான், லூசு லூசு தானே. கொஞ்சம் தூரம் போனவனே ஒருத்தன் கோழியை கொண்டு வந்து இதை இழுத்துட்டு போகிறக்கு இதை தூக்கிட்டு போகலாம்ல, அது நல்லா தான் இருக்குன்னு கோழியை வாங்கிட்டு ஆட்டை கொடுத்துட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் கோழியை வச்சு என்னப்பா செய்ய போகிற, பிரியாணி கிடைக்காரு பாய் நீட்டாக வாங்கி சமையலில் போட்டுட்டு முட்டையை கொடுத்தாரு. சரி, கடைசியில் முட்டையை கொண்டு போய் ஒரு டீ கடையில் கொடுத்து டீயை குடிச்சிட்டான். இத்தனையும் இந்த ஊர்க்காரன் பார்க்குறான், இந்த லூசு புருஷன் கூட அவன் எப்படி வாழ்றா. அவன் சொன்னான், நீ திரும்பி போனேன்னா உன்னை கொன்றுவா, இவ்வளவு லூசாக இருக்கிறையே, உன் மனைவி பார் உன்னை தாறு தாராக கிழிக்க போகிறான். அப்போ அவன் சொன்னானாம்மா, நீ நினைக்கிற மாதிரி என் மனைவி அப்படியெல்லாம் நடத்த மாட்டா, பெட்டு வச்சுக்கலாமா, பெட்டு வச்சுக்கலாம். சரி, என் மனைவி என்னை திட்டானா என் வீட்டை எழுதி கொடுத்துட்றோம், திட்டலைன்னா உன் வீட்டை எழுதி கொடுத்துடணும். பந்தயம் முடிஞ்சு ரெண்டு பேர் போகிறாங்க, லூஸாக இருந்தாலும் விவரமாக இருக்கிறான் பாருங்க. ஊருக்கு போனவொடனே, ஏமா இவன் கூட எப்படிமா வாழ்கிற, ஆட்டை மாட்டை ஆட்டாக்கி ஆட்டை கோழியாக்கி கோழியை முட்டையாக்கி அதை கட்டஞ்சாயாவை குடிச்சிட்டு வந்திருக்கா என்னன்னா. அந்த அம்மா அழகாக கேடுச்சு, அதனாச்சும் குடிச்சிங்களா, அதனாச்சும் குடிச்சிங்களா, இவன் வீட்டை எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். அவன் சொன்னானா, உன்ன மாதிரியே தான் உன் முன்னாடி லூஸாக இருக்குன்னு. இல்லைப்பா, என் மனைவிக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, மூன்றாவது மனுஷனுக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்த மாட்டான், நீ போன பிறகு கதவை சாத்திட்டு விட்டாலே ஒரு வீடு. ஆனால் லூஸாக இருந்தாலும் வீடு வந்துருச்சா இல்லையா, வீடு வந்துருச்சா இல்லையா. நடுவர் அவர்களே, இன்னைக்கு இதுதான் சமூகத்தில் பிரச்சனை, புரிந்துணர்வு என்று வந்து விட்டால். நீங்களே பாருங்களேன், சில ஜோடிகளை பார்த்தா பொண்ணு செக்கச்சவேன்னு அழகாக இருக்கும். மாப்பிள்ளை யாருன்னு கேட்டால் அந்த அம்மாவை சொல்லு, இந்த கூட்டத்தில் சொட்டையாக ஏமா இருக்கிறான்னு அவன் தான் என் புருஷனை. ஆனால் 40 வருஷமாக சந்தோஷமாக வாழும். சொட்டை என்பது அதற்கு நிலாவாக தெரிகிறது. சரி, இன்னொருத்தன் பார்த்தா வாட்டா சாட்டமாக இருப்பான், பொண்ணு சைஸாக இருக்கு, என்னப்பா இப்படி. அவர்களை போல ஒரு ஊரில் மனப்பொருத்தமான ஜோடி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு. அப்போ என்னன்னா, அழகு, பொருளாதாரம், குடும்பம், பெற்றோர், இதையெல்லாம் தாண்டி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் என்று வந்துவிட்டால் அந்த வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் என்று நடுவரவர்களே வரலாறு சொல்லுது. எந்த வீட்டில் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரிந்த வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, ஐஷா நாயகம் ஓட்டப்பந்தயம் நடத்தினாங்க இல்லையா, ஒரு தடவை ஜெயிச்சிட்டாங்க. என்ன இது, ஓடுற வயசா இது, ஐஷா நாயகம் ஓடுற வயசு. பிறகு இன்னொரு நாள் ஓட்டப்பந்தயம், பெருமானார் ஜெயித்து விட்டார்கள். வீட்டுக்குள், நபியினுடைய வீட்டுக்குள்ள நடக்குது. பாரு, அன்னைக்கு நீ ஜெயிச்ச, இன்னைக்கு நான் ஜெயிச்ச, சரியா போச்சு. தன் மனைவியின் உணர்வுகளுக்கு கூட மரியாதை தருகிற ஒரு சிறந்த கணவன் சொர்க்கம் வரைக்கும் குடும்பத்தை அழைத்து செல்வான். கேட்கறாங்க, ஐஷா எத்தனை பேர் நம்மளையே மனைவியை செல்ல பேர் வச்சு கூப்பிடுறவங்க எத்தனை பேர், செல்ல பேருங்கிறத விட எங்கள் வீட்டம்மா இருக்காங்களான்னா அந்த லூசி எங்கேயா போயிருக்கும். ஆனால் பெருமானார் செல்ல பெயர் வைத்து அழைத்திருக்கிறார்கள். ஐஷாவை அழைக்கிற பொழுது, யா ஹுமைரா, செக்க செவந்த சின்ன பெண்ணேன்னு அழைப்பாங்க. ஒரு நாள் கேட்குறாங்க, யார சொல்லா இந்த மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், கோபமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஓ, தாராளமாக கண்டுபிடிப்பேன். எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? பேச பேச இடையில லா ரப்ப முஹம்மத் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறேன்னு அர்த்தம். லா ரப்ப இப்ராஹிம் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து பெயரைப்படுத்தான், என் மேலே கோபமாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா. ஒரு கணவன் மனைவியினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற இடத்துல அப்போ சொல்லிட்டு ஆயிஷாம்மா சொல்கிறாங்க, யார சொல்லலா, கோபதாபங்கள் வந்தாலும் கூட உங்கள் பெயரை தவிர்ப்பேனே தவிர நான் வேற எந்த அளவுக்கும் உங்களை வெறுக்க மாட்டேன் யார சூழல்லா. அதனால தான் வாழ்க்கையில் இணைந்த சமகாலத்தில் வாழ்ந்த 9 மனைவிமார்களும், இன்னொரு வரலாறு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்,
உலகத்தில் எல்லாம் நம்மெல்லாம் ஆசைப்படுறது மௌத்துன்னு நடந்தால் மதீனால நடக்கணும், அடக்கம்னு நடந்தால் ஜன்னத்துல் பகையில் நடக்கணும். ஆனால் வாய்ப்பு கிடைத்த ஒரு பெண்மணி சொன்னார், என்னை மதீனாவில் அடக்க வேண்டாம், மக்காவில் இருக்கிற நவ்வாரியா என்ற இடத்தில் கொண்டு போய் அடக்குங்கள் என்று சொன்ன மகத்தான உம்மஹாத்துல் மூமினின் மைமூன் ரழியல்லாஹு அன்ஹா. காரணம் சொல்வாங்க, அந்த இடத்தில் வைத்துதான் மாணவியோடு வாழ்க்கையை தொடங்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஜன்னத்துல் பக்கியை விட தன் கணவனோடு தொடங்கிய வாழ்க்கையின் முதல் இடம் தனக்கு கபராக அமைய வேண்டும். இன்றைக்கு பைபாசல நடுவுல அந்த நவ்வாரியா அன்னை மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கபரு சாட்சியாக இருக்கிறது என்று சொன்னால், வாழ்க்கையின் ஒவ்வொரு இடத்திலும் கணவன் மனைவியினுடைய புரிந்துணர்வு இருந்துவிட்டால் அந்த வாழ்க்கை மட்டும் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையாக வாழும் தலைமுறையும் வளரும் தலைமுறையும் உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கருத்தரங்கத்தில் பெற்றோர்களின் பொறுப்பின்மை, நவீன கருவிகளின் ஆதிக்கம், மார்க்க விளக்கமின்மை, இது அனைத்தும் புறக்காரணைகள். இவைகளை உருவாக்கிவிட முடியும். அவர்களுடைய மனம் புரிதலுக்கு ஆட்படுவது மட்டுமே பெருகி வரும் தலாக்கிற்கான முதன்மையான காரணம் என்பதை சுட்டிக்காட்டி வாய்ப்பு எடுத்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.